வணக்கம் வணக்கம். நம்ம என்ன படிச்சிருந்தோம், மூவிடம், மூவிடத்தில் தன்மை முடிச்சிட்டோம், முன்னிலை முடிச்சாச்சு. இப்போ படர்க்கையில் என்ன படிக்க போகிறோம், படர்க்கை அவன் முடிச்சாச்சு, வாக்கியம் எல்லாமே முடிச்சாச்சு, அவள் வாக்கியம் முடிச்சாச்சு, அவர் பெரியவங்க முடிச்சாச்சு, அவர்கள் நிறைய பேர், அவர்கள்னா பெண் ஆண் எல்லாருமே, பெண் ஆண் பெரியவங்க அவர்கள் முடிச்சாச்சு. இப்போ படிக்க போகிறது அது அவை, இது ரெண்டு தான். அது 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 அவை அ வை அவை, இந்த ரெண்டு படிக்க போகிறோம். இப்போ அது அது அப்படின்னா இப்போ ஒரே ஒரு பொருளை, இப்போ நாற்காலி, பலகை, அப்புறம் மரம், ஒன்று பூனை, ஒன்று நாய், ஒன்று விலங்கு, விலங்குகளில் குரங்கு, ஒன்று சிங்கம், ஒன்று ஒன்றை பற்றி சொல்கிறது, சரியா? அது 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 டிவி, அது நாற்காலி, அது கண்ணாடி, இப்படி சொல்கிறோமா? அது அது பென்சில் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதுன்றது ஒரு ஒன்றை குறிக்கிற ஒன்றை, ஒன்றை ஒன்றை பற்றி, ஒன்றே ஒன்று ஒரு பொருளை பற்றி எழுதுறது, சொல்கிறது, சரியா? இப்போது அது தண்ணீர் குடிக்கிறது, ஒரு மான், மான் அங்கே தண்ணி குடிக்குது படம்ப, அப்போ அதை சுட்டி காட்டி நம்ம ஒன்று சொல்கிறோம், அது தண்ணி குடிக்குதுல்ல அப்படின்னு. அப்போது எழுதும்போது எப்படி எழுதுவோம், அது அதுனா மான், அந்த பொருள் அதுன்னு சொல்லும்போது நமக்கு மான் ஞாபகம் வரணும், அது என்ன பண்ணுதுன்னு படம் பார்க்குறோம் இல்லையா, இல்லை ஒரு நிஜமான நிஜமான விஷயத்தை பார்க்கும்போது அது சுட்டி காட்டும்போது அது அது தண்ணி குடிக்க போகிறேன். பூனை வந்து பால் குடிக்குதுன்னு வச்சுக்கோ, பால் குடிக்குதுன்னு வச்சுக்கோ, பால் குடிக்கணும் பாரு அது அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போது ஒரே ஒரு பொருளோ ஒரே ஒரு உயிரையோ பற்றி சொல்லும்போது அது சொல்லணும், சரியா? ஆ ஆ து அது தண்ணீர், தண்ணீர் அது தண்ணீர் குடிக்கிறது, அது அது தண்ணீர், த என் நீ எர் தண்ணீர், தண்ணீர் குடிக்கிறது, கு டி கி ர து குடிக்கிறது, அது அது எது மான், எது மான், அது தண்ணீர், தண்ணீர் குடிக்கிறது, குடிக்கிறது. இன்னொரு வாக்கியம், இப்போ பூனை எப்படி கத்தும், மியாவ் மியாவ் கேட்குமா, கொஞ்சம் கேட்கும் இல்லை. மாடு எப்படி கத்தும், மா மா கத்தும். ஆடு ஆடு எப்படி கத்தும், அப்போ அதுக்கு ஒரு வாக்கியம். அது ஆ து அது என கத்துகிறது, ஆ து அது ம என கத்துகிறது, க எத்து கி ர து
का यत्तो की रा दो कत्तु गिरदु कत्तु गिरदु अदु मै यने कत्तु गिरदु इप्पो अदु मुड़चाची इप्पो इदिने दे अवै अवै ना निरये इप्पो पसु उन्नीले निरये कुरंगु निरये पशु निरय मरम कडल मले इदला निरय सोल्रदु सरिया इप्पो अदिलिरुंदु ओरु वाक्यम इप्पो इंद पड़म पार इप्पो परवै ஒன்று போல நிறைய போகுது இல்லையா படம் பார்க்குறியா பறவை ஒன்று போதா இல்லை நிறைய போகுது அப்போ அதுக்கு ஒரு வாக்கியம் எப்படி எழுதணும் பிழை பிழையே இல்லாமல் எழுதுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் சரியா ஒரு வாக்கியம் எழுதும்போது பிழை இல்லாமல் சரியாக எழுதுறதுக்கு தான் இந்த பயிற்சி சரியா இப்போ பறவை எப்படி போகுது ஒன்று போதா நிறைய போகுது அப்போ அதுக்கு ஒரு வாக்கியம் அவை அவை கூட்டம் கூட்டமாக பறந்தன பறக்கின்றன சொல்லலாம் பறந்தன பறக்கின்றன அவை 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 கூட்டம் கூட்டம் கூட்டம்னா நிறைய கூட்டம் கூட்டமாக கோ எட்ட மா க கூட்டமாக பறந்தன ப ர என் த ந பறந்தன படம் பார்க்குறல்ல அவை அவைனா பறவை அவை கூட்டம் கூட்டமாக பறந்தன சரியா இப்போ இன்னொரு வட்டி அவை கூட்டம் கூட்டமாக பறந்தன பறந்தன ப ர என் பறந்தன அவை கூட்டம் கூட்டமாக பறந்தன சரி இன்னொரு வாக்கியம் இப்போ பசு எப்படி போகுது ஒன்று போதா நிறைய போகுது குரங்கு நிறைய நிறைய இருக்குது ஒன்று இல்லை அதேமாதிரி யானை யானை ஒன்று போகாமல் நிறைய போகுதுன்னா அதை பற்றி வாக்கியம் அது என்ன செய்யுது இப்போது இதில் என்ன இருக்குது பசு பசு இருக்குது என்ன பண்ணுது அவை 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 புல் போ எல் புல் மேய்கின்றன மே இ கே அவை புல் மேய்கின்றன அவை அவைனா நிறைய புல் மேய்கின்றன இப்போ ர ந அப்படின்னாவே நிறைய வருது அவை மேய்கின்றன வருதா இப்போ ஒன்றுனா கிரது வரும் சரியா அவை புல் அவை புல் மேய்கின்றன இப்போ நம்ம என்ன படித்தோம் படர்கை படர்கையில் அவன் அவள் அவர்
அவர்கள் எல்லாரும் அது அது அதுனா பூனை ஒன்று நாய் ஒன்று அவை பூனை நிறைய நாய் நிறைய அவை இது எல்லாமே படர்க்கை இதை நம்ம சொல்லி கொடுத்துட்ட சரியா இப்போ இதெல்லாம் படித்தது என்ன மூவிடம் மூவிடம் மூன்று இடம் என்ன தன்மை முன்னிலை படர்க்கை எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் நிறைய ஒரு படம் பார்த்து ஒரு படத்தை பார்த்து வாக்கியமாக நிறைய எழுதி 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 பார்க்கணும் இதே போல் உதாரணத்தோட நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் பார்க்காம எழுதி எழுதி பாருங்கள் தேங்க்யூ